கொலையினால் நிறைந்திருந்தது. The earth was filled with violence. என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 13 வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. பூமியானது நன்மையால் நிறைய வேண்டும் என்று தேவன் இந்த பூமியை படைத்தார். ஆனால் பூமியிலே மனிதர்கள் யாவரும் தீமை செய்து, பாவம் செய்து, அக்கிரமம் செய்து இந்த பூமியை தீமையினால் நிரப்பிவிட்டார்கள். எங்கு பார்த்தாலும் பாவம், அநியாயம், அக்கிரமம், அட்டுழியம், மீறுதல்கள், கொலைகள், வெறிகள், கற்பழிப்பு, களியாட்டு, துன்மார்க்கமான காரியங்களை செய்வதிலே பூமி நிறைய நிறைந்திருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி துன்மார்க்கமாக நிறைந்திருந்த இந்த பூமியை தேவன் நிர்மூலமாக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர் இந்த பூமியை நோவாவின் காலத்திலே அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ? தன் சகோதரனாகிய லோத்துக்காக ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறான். அழகான ஒரு கேள்வியை கேட்கிறான், துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ? தேவன் சொன்னார், நான் அழிக்க மாட்டேன். நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டு, பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசம் உண்டு, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எனவே நான் துன்மார்க்கரோட நீதிமானை ஒருபோதும் அழிக்க மாட்டேன். எனவே தேவன் நோவாவுக்காக ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தினார். ஒரே ஒரு மனிதன் நோவாவை நீதிமானாக காணப்பட்டால், எனவே அந்த நீதிமானாகிய நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்காகவும் ஒரு மிகப்பெரிய வேலையை தேவன் உண்டு பண்ணினார். 300 அடி நீளம் கொண்ட, 50 அடி அகலம் கொண்ட, 30 அடி உயரம் கொண்ட கொப்பே மரத்தினால் செய்யப்பட்ட, உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்ட ஒரு பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொல்லி நோவாவின் குடும்பத்தை அந்த பேழைக்குள்ளே வைத்து பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், நினைவே பட்டணத்தை, சோதம் குமாரா பட்டணத்தை தேவன் அழிக்கும் பொழுது சோதம் குமாரா பட்டணத்திலே ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான். அந்த ஒரே ஒரு நீதிமானை துன்மார்க்கரோடு அழிக்கக்கூடாது என்பதற்காக, லோத்துக்காக தேவன் அங்கு அவனுடைய கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். சோ நீதிமானை தேவன் எப்பொழுதும் துன்மார்க்கரோடு அழிக்க மாட்டார் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்றைய நிலை என்ன? இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? இந்த உலகத்திலே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட மோசமான நிலையிலே இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. பாவம் செய்வதற்கு ஏற்றபடி சட்ட திருத்தங்களை மாற்றுகிறார்கள். சட்டசபையிலே பாவத்துக்கு அனுகூலமான சட்டங்களை ஏற்றுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் உள்ள சட்டங்கள் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த இந்த வேத புஸ்தகத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டமானது டாக்டர் அம்பேத்கர் மூலமாக இந்தியாவிற்கு வந்து இந்த வேதத்தில் உள்ள சட்டத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும், எப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும், நீதி, உண்மை, கொலைக்கு எல்லாம் ஒரு சட்டத்திட்டங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி நாம் இதை கைக்கொள்கிறோம், நீதிமன்றம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சட்டத்துக்கு புறம்பாக பாவத்துக்கு அனுகூலமான சில சட்டங்களை திருத்தி அமைத்து சட்டசபையிலே சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இதுதான் பூமி கொடுமையினால் நிறைகிறது. கர்த்தருக்கு விரோதமாக மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனை அழிக்க வேண்டும். எப்படி இந்த பூமி அழியும்? இந்த பூமியானது நாம் காண்கிற இந்த பூமியானது வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் பூமியில இறங்கி இந்த பூமியானது சாம்பலாக மாற்றப்படப் போகிறது. ஒரு மிகப்பெரிய அழிவு காத்திருக்கிறது. அது எப்படி நடக்கும் சொல்லிட்டு வருமா? திருடன் இரவிலே வருவது போல, மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைவது போல, சடுதியாக இந்த பூமியானது ஒரு நாள் அழியப் போகிறது. இந்த அழிவிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களை அவர் காப்பாற்ற வேண்டும். அதற்கு தான் தேவன் ஒரு வழியை செய்தார். தன்னுடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி கொப்பையில் மரத்தினாலே ஒரு பிழையை உண்டு பண்ணவில்லை, சித்தி மரத்தினாலே ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணவில்லை, கல்வாரி சிலுவையிலே சாபமான ஒரு சிலுவை மரணத்தினாலே ஒரு பெரிய வழியை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய
சரீரத்தை அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்த அந்த சிலுவை மரணம் நமக்கு ஒரு விடுதலையும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு மனிதன் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பு விடுதலை நித்திய ஜீவன் இலவசமாக கிடைக்கிறது. அவன் இந்த விசுவாச பிள்ளைக்குள்ளே போகிறான். இயேசு கிறிஸ்துவால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே இந்த பூமிக்கு உண்டாக்கப்பட்ட ஒரு விசுவாச பிள்ளை ஆயத்தமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் இந்த பிள்ளைக்குள் போகலாம். நோவா கட்டின அந்த பிள்ளைக்குள்ளே நோவாவின் குடும்பம் மாத்திரம் உள்ளே சென்று அவர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட சிலுவையிலே உருவாக்கப்பட்ட ரட்சிப்பு விசுவாசம் என்னும் பேளை நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நண்பனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அடிக்கப்பட்டது, அவர் மரித்தார் உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மிருதல்களுக்காக தேவன் தன்னுடைய தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று நீங்கள் விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு விசுவாச பிள்ளையின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நோவாவின் பிள்ளையின் கதவை கர்த்தர் அடைத்தார். இன்றைக்கு கிருபையின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச பிள்ளைக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் மிகப்பெரிய அழிவிலிருந்து உங்களை தப்பிவித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் துன்மார்க்கத்தோடு நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். இந்த அழிவிலிருந்து நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.